கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண தேவனால் மட்டும்தான் முடியும். நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் எந்த காரியம் செய்தாலும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையாக இருப்போம், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் ஸ்தோத்திரம். இப்படியாக நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்றைய வசனம் மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.